எல்லா வேலைக்கும் சம்பளம் நிர்ணயிக்கலாம் இவங்க மேனேஜராக வேலை செய்கிறாங்க இவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம் இவங்க கிளார்க்காக வேலை செய்கிறாங்க இவ்வளோ சம்பளம் கொடுக்கலான்னு எந்த தாய்க்காவது சம்பளம் உங்களால் நிர்ணயிக்க முடியுமா ஓவர் டைம் கொடுக்க முடியுமா பேட்டா கொடுக்க முடியுமா அடுத்து ஆசிரியர் குரு ஆசிரியர் என்பவர் தான் குழ மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமானவர்கள் நம்முடைய புள்ளிகளுக்கு கல்வி கண்ணை திறந்து வைக்கிறவர்கள் ஆசிரியர்கள் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஜனாதிபதியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் ஆசிரியராகத்தான் பணியாற்றுவேன் என்று சொல்லுகிறார் என்றால் ஆசிரியர் தொழில் எவ்வளவு மதிப்பானது மரியாதையானது என்பதை புரிந்து ஆகவே மாதா பிதா குரு இந்த மூவரையும் மதிக்க கற்றுக்கொண்டால் நிச்சயமாக நமக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் இதனுடைய தான் நிகழ்ச்சி நடக்க போகிறது ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் இந்த மூணு பேரை லிங்க் பண்ண வச்சு பிரச்சனைகளை அலசக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருக்காரு இந்த ப்ரோக்ராம் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ப்ரோக்ராமாக மாற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அவருக்கு வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி இந்த சமுதாயத்தில் முக்கியமான மூன்று முக்கோணமாக இருந்து செயல்படக்கூடிய மூன்று தூண்கள் ஒன்று ஆசிரியர் சமுதாயம் இரண்டாவது பெற்றோர் மூன்றாவது மாணவ சமுதாயம் இந்த மூன்று பேருக்கும் இடையே இன்றைக்கு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த மூன்று பேருக்கும் இடையே இடைவெளி ஏற்பட்டு கொண்டே ஆனால் இந்த சமுதாயம் மாறுவது என்பது இயலாத காரியம் ஸோ இந்த இடைவெளியை எப்படி நிரப்புவது நாம் இன்றைக்கி மீடியாவில் பார்த்தோம்னு சொன்னால் இளைய சமுதாயத்தை நாம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் ஆட்டமும் பாட்டமும் அல்லது சில கேளிக்கைகளும் இருக்கின்றதே தவிர அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோமா அதே போல் சினிமாவிலும் சரி மீடியாவிலும் சரி பத்திரிகைகளிலும் சரி மோசமான ஆசிரியர்களை பற்றி தான் செய்தி வந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி மோசமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது நல்ல விஷயங்களை நாம் எப்படி தேடி செல்வது நல்ல விஷயங்களுக்கு யார் கை கொடுப்பது நல்ல ஆசிரியர்களை யார் அடையாளம் காண்பது நல்ல ஆசிரியர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய புதிய சிந்தனைகளை வேகத்தை எப்படி வெளியே கொண்டு வருவது இந்த பெற்றோருடைய உணர்வுகளை இன்றைக்கு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கங்களை அவர்கள் என்ன இந்த குழந்தைகளிடம் எதிர்பார்க்கிறார்கள் தங்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதையெல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கு ஏதாவது செய்ய முடியுமா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமங்களை களைய வேண்டும் தவறு செய்யக்கூடியவர்களை நாம் தட்டி கேட்க வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு நாம் கை கொடுக்க வேண்டும் இது யாரால முடியும் நிச்சயமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் எடுத்துக்கொண்ட காரியத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய துணிச்சலோடு இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தில் மட்டும்தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்ய முடியும் மாணவர்களாகிய நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் உலகத்தை படைத்த இறைவனுக்கா உங்களை படைத்த பெற்றோருக்கா உங்களை உருவாக்குகிறார்களே ஆசிரியர்கள் அவர்களுக்கா அல்லது உங்களுக்காக பல நல்ல திட்டங்களை போட்டு செயல்படுத்தி வெற்றிகரமாக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதே அரசு அதற்கா யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் இதுதான் தலைப்பு அதிகமான மொழிகளில் மொயில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்து பைபிள் சரி அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இளைஞர்களுக்கு கூட சோர்வும் களைப்பும் வரும் ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்களுக்கு புதிய ஆற்றலும் சக்தியும் வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாம் இருக்காங்க நாம தான் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் நாம தான் கஷ்டப்பட்டு வேலை தேடி சம்பளம் வாங்குறோம் நம்ம முயற்சி மட்டுமே நம்ம நல்லா இருக்க காரணம் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவனின்றி ஓரணுவும் அசையாது அங்கே கூட பார்த்தீங்களா அவனின்றி தான் அவளுக்கு வேலை இல்லையா பெண் கடவுள் அப்போ ஒன்றுமே செய்யாதா பழமொழி அப்படி இருக்கு பழமொழி சரி சொல்லுங்க நம்ம அண்டை நாடான இலங்கையில் சண்டை அமெரிக்கா ஈராக்கை முறையற்ற போர்ல ஒரு வழி பண்ணிடுச்சு இஸ்ரேல் லெபனான விட்டு வைக்கல ஆனால் யார் வம்புக்கும் போகாம தான் உண்டு தான் வேலையுண்டுன்னு இருக்கிற இந்தியாவில் பிறக்க வச்ச கடவுளுக்கு நாம நன்றி சொல்லணும் படிக்கிறதே இல்லையாம இந்தியாவிலும் இப்போ சாமி பேரை வச்சு எவ்வளோ சண்டை நடக்குது சார் இப்போ சாமி பேர் வச்சு எவ்வளோதான் சண்டை நடந்தாலும் இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார் இந்தியாவில் இருக்கிறப்போ இந்தியாவில் இருக்கிறதுக்காக நான் பெருமைப்படுறேன் ஆனால் அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா இல்லை இந்தியாவில் இருக்கிறதுக்காக இந்தியாவில் என்னை பெத்தெடுத்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணுமான்றது அடுத்த கேள்வி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படிப்பட்ட நோய் நொடிகள் எதுவும் வராமல் நம்மளை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் கடவுளோட அருள் தான் கடவுளாக வந்து உனக்கு ஊசி போடுறாரு

கடவுள் இந்த நோயை கொடுத்தாரு கடவுள் எப்படி சார் பழிய போட முடியும் இப்போ ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்றாங்க அப்போ மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி நீ அவங்க உறவினர்கள் கிட்ட அந்த டாக்டர் என்ன சொல்றாருனா என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டேன் இனிமேட்டு எல்லாம் கடவுளோட அருள் தான் அப்படின்னு சொல்றாரு சார் கசப்புன்னு நொன்னு இருந்தாதான் இனிப்போட அருமை தெரியும் கஷ்டம் வந்தாதான் சுகத்தோட சந்தோஷம் தெரியும் கஷ்டமே இல்லாமல் எப்பையும் சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கையே போர் அடிச்சிடும் வாழ்க்கையே திகட்டிடும் கஷ்டத்தை தர கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லணும் கஷ்டம் இல்லை கஷ்டத்தை தர கடவுளுக்கு நன்றி சொல்லணுமா எத்தனை பேர் கஷ்டம் வரும்போது நீ சாமியா நீ உனக்கு கண் இல்லையா பார்த்துட்டு இருக்கிறேன்னு திட்டுறது இல்லையா நம்ம சார் கஷ்டம் வரதால தானே அவங்க கடவுளே நினைக்கிறாங்க இல்லாட்டி நினைக்கிறாங்களா சார் அப்பா அம்மா வந்து என்ன நாலு மணிக்கு எழுப்பாங்க அவங்க வந்து அஞ்சு மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க நான் அந்த நாலு டு அஞ்சு ஆறு மணி வரையில் படிப்பேன் எங்கள் வீட்டில் வந்து ஆறு பேர் படிச்சிருக்காங்க அவங்க ஆறு பேரில் ரெண்டு பேர் இப்போ வேலைக்கு போகிறாங்க என்ன வேலை செய்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா கோலமாக வைக்கிறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே கோலமாக விற்கிறாங்க ஆமாம் நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கீங்களா நீங்கள் நான் செஞ்சுருக்கேன் என்ன வேலை செஞ்சீங்க மாடு இருந்தது பால் ஏற்றும்புவவேன் ஆனால் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னால ரொம்ப கஷ்டமா இந்த மாட்டியும் அப்பாவுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது எங்க அம்மாக்கும் நாற்பதுக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் அவங்க உழைச்சி எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க வெரி குட் சார் இது வந்து பெற்றோர்கள் வந்து இப்போ ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கே நம்ம அழுத்துக்கிறோம் ஆனா உங்க பெற்றோர் மன துணிச்சலோட கோலமாக வித்து என் குழந்தைகளை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் உறுதியா தைரியமா இருக்காங்க ஒரு நம்பிக்கையோட வந்து இப்போ உங்க சிஸ்டரையும் படிக்க வச்சுட்டாங்க ஏழு குழந்தைகளை பெற்றதற்காக வருத்தப்படவோ வெட்கப்படவோ வேதனைப்படவோ எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில வந்து அதை சவாலாக எடுத்துக்கொண்டு அதுல ரெண்டு குழந்தைகளை முன்னேற்றி மீதி நாலு குழந்தைகளையும் வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரவேன் போராடுறாங்க அந்த பெற்றோர் எங்க அண்ணன் அண்ணனும் சேர்ந்து உங்க அண்ணனும் வந்து ஒர்க் பண்ணிட்டு உங்களை படிக்க வைக்கிறாரு

திரு மாதவன் என்பவர் ஏற்றுக்கொள்கிறார் மிஸ்டர் மாதவன் ப்ளீஸ் ப்ளஸ் டூ வரைக்கும் இல்லை ப்ளஸ் டூவில் நைன்டி பர்சன்ட் வாங்கினான்னா அவன் பிஇ படிக்கிறதுக்கு யூஎஸ் ஸ்காலர்ஷிப் கூட வாங்கி தரத்துக்கு தயாராக இருக்கேன் ஓகேவா இதுதான் கடவுள் மனித ரூபத்தில் வந்து உதவி செய்வார் சொல்லுவாரு இல்லையா நாம் முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம் நமக்கு ஆசிரியரும் துணை இருப்பார் கடவுளும் துணை இருப்பார்